ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக யூடியூப்பில் கிளாம்ப் கிளிப் ஹோல்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. சரி, அமேசானில் ரிவ்யூ பார்த்துட்டு நம்மளும் ஆர்டர் போடலான்னு ஆர்டர் போட்டு தாங்க வாங்கினேன். அது என்னங்கிறது உங்களுக்கு ஆர்டர் பாருங்களேன். இது பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டேப்ளர் வச்சுருக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோங்க. இது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேப்ளர் மாதிரியே இருக்கிறது, ஆனால் ஸ்டேப்ளர் விட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுனே சொல்லுவேங்க. இப்போ அதுக்கு ஸ்டேப்ளருக்கும் இந்த கிளாம்ப் கிளிப் ஹோல்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், பேப்பர் ஏதாவது ஸ்டேப்ளர் பண்ணணும்னா நாலு பேப்பரை சேர்த்து ஒரு சென்டர்லையும் நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல பின் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ நான் வந்து பேப்பர் எடுத்து நான் சென்டரில் பின் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், ஸ்டேபிள் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பின் இதே மாதிரி பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ரெண்டு பின் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கே தெரியும். நம்ம போ நாலு பேப்பரை வச்சு நம்ம நச்சு நச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டேப்ளர் பின் பண்ணிடுவோம். ஆனால் கிளாம்ப் கிளிப் ஹோல்டரை நான் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி வருங்க, ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், டூல் மாதிரி ஒன்று இருக்கும். அது போக ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி பின் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பின்னை எடுத்து பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் பின்னாடி இருந்து வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஷார்ப்பாக இருக்கிறது மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ப்பாக இருக்கிறது முன்னாடி இருக்கணும், பின்னாடி மோல்டிங்காக இருக்கிறது பின்னாடி இருக்கணும். ஸோ மோல்டிங்காக இருக்கிறது பின்னாடி வச்சுட்டு ஷார்ப்பாக இருக்கிறது முன்னாடி வர மாச்சுட்டு இந்த மாதிரி நான் இந்த இடத்துல காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து புஷ் பண்ணி உள்ளே போட்டு விட்டுருணும். நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு போட்டுட்டு அந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துல மேலேருந்து போடாதீங்க, இது கீழேருந்து போடணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து ரெண்டு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு காமிச்சு இதே மாதிரி ரெண்டாவது எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ஸோ பின்னாடியிலேருந்து போடணும். ஸோ பின்னாடியிலேருந்து போட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறத வந்து லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா அந்த பின் ஹோல்டரில் வந்து அந்த பின் அந்த பேப்பர் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த பேப்பர் வந்து பின் பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஸ்டேப்ளருக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் கேட்குறீங்களா, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ பொதுவாக வந்து நமக்கு ஏதாவது பின் பண்ணணும், பேப்பர் இது பண்ணணும்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா ஸ்டேப்பிள் பின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு இது வேண்டாம், இது எடுக்கணும், நம்ம இதில் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம், ஸ்டிக் ஃபைட் பண்ணிக்கலாம் நினைக்கும் போது இந்த மாதிரி ஸ்டேப்ளர் எடுத்துகிட்டு அந்த பின்னாடி திருப்பி அந்த பேப்பரை பின்னாடி திருப்பி அதை ரெண்டுத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம நீட்டாக பொறுமையாக எடுத்து அதை எடுத்து வைக்கணும். அதையும் நம்ம காலை கீழே மாட்டுச்சுன்னா கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப ஆபத்தும் கூட. குட்டீஸ்லாம் இருக்கும்போது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா. அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இந்த மாதிரி கிளாம்ப் கிளிப் ஹோல்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது பாருங்களேன், எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது, பட் ஆனால் கிளாம்ப் கிளிப் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் பின்னாடி திருப்பி விட்டு முன்னாடி புஷ் பண்ணி இந்த மாதிரி நம்ம நீட்டாக எடுக்கணும் இல்லைங்களா. இதுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். குட்டீஸ்லாம் பார்த்து வந்துருந்தாங்கன்னா அது என்னன்னு கூட தெரியாமல் கையில் வச்சு விளையாட ஆரம்பிச்சுருவாங்க, அதனால சீக்கிரமாக டிஸ்போஸும் பண்ணணும். பட் அந்த மாதிரி இல்லாமல் கிளாம்ப் கிளிப் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பட் இதுவும் குட்டீஸ் கிட்ட கிடைக்காம நம்ம பக்கத்தில் பார்த்துக்கலாம். பட் அதை விட இது கொஞ்சம் வந்து விசிபிளாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் இதுவும் அதே மாதிரி தான், அந்த கிளாம்பிங் ஹோல்டரில் பின்னாடி ஒரு இது மாதிரி இருக்கும், ஸ்டேப்ளர் பின்னாடி இருக்கிற மாதிரியே, அதுவும் இதே மாதிரி தான் பின்னாடி திருப்பி வந்து இதை லைட்டை வந்து புஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். எப்படி ஸ்டேப்ளர் பின்னாடி திருப்பி பண்ணுறோம் அதே மாதிரி இதில் தான். பட் அதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், அதில் எப்படி மார்க் தெரியுது, இந்த கிளாம்ப் கிளிப் ஹோல்டரில் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மார்க்குமே தெரியாதுங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டேப்பிள் பண்ணி பின் பண்ணி அதை கொஷின் பேப்பர் படிக்கணும்னா, ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் எடுத்து வைக்கணும்னா கண்டிப்பாக ஸ்கூல் ஃபைலுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்.